வயநாடு இயல்பு நிலை திரும்பிய பின் பிரதமர் மோடி அங்கு சென்று மக்களை சந்தித்து என்ன பயன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயநாடு மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும்போது அதில் பிரதமர் பங்கேற்றிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இப்ப எல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சு, இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கு. அந்த மக்கள் நிராதரவற்ற நிலையில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பொழுது துன்பத்திலும் துயரத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற நடைமுறைகள், நாடாளுமன்றத்தில் எவ்வளவு வேலை பலு இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இருக்கிறேன் என்று அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார். 100 வீடுகளை கட்டி தருவோம் என்றார். ஆனால் எல்லாம் அங்கு சுமூக நிலை திரும்பிய பிறகு இவர் போய் அங்கே என்ன செய்ய போகிறார்? ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு ராகுல் காந்தி ஆணை பிறப்பித்திருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். கட்சி தோழர்களுக்கு எல்லோரும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம். மணிப்பூருக்கு இதுவரை செல்லவில்லை. ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. சரி, இவர் செல்லவில்லை, இவருடைய அமைச்சரவை சகாக்கள் இவர்களும் செல்லவில்லை. எதற்காக செல்லவில்லை? இதையெல்லாம் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். வருகின்ற தேர்தல்களில் அவர் நல்ல பாடத்தை புகுத்துவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.